வணக்கம், வெல்கம் டு கிளவி டெக்னாலஜி தமிழ் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜியோ பிரைம் வந்து 49 ரூபா கொடுத்து எப்படி ரீசார்ஜ் பண்ணி ஜியோ பிரைமை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ நான் உங்கள் புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜியோ பிரைம் வந்து 49 ரூபாய்க்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுல நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ஜியோ பிரைம் வந்து 49 ரூபாய்க்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜியோ மணி வேலெட்டும் கொடுங்க. ஜியோ மணி வேலெட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால ஜஸ்ட் ஓப்பன் பண்ண பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி அடிச்சிங்க, என்ட்ரி அடிச்சுட்டு சைன் அப் கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து சைனப் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் ஓப்பன் லாகின் மட்டும் பண்ணுறேன். லாகின் பண்ண சைனப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஸ்டெப் மட்டும் தான் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் சைனப் பண்ணதுங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக்கில் ப்ளஸ் வந்து நம்பர்ஸு சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். இது வந்து பின்கோடும் கேட்கும், பின்கோடு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஜியோ மணி மூலமாக கேஷ்பேக் மூலமாக நான் வந்து 49 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 50 ரூபா கேஷ்பேக்கான எவ்வளவு ரீசார்ஜ் பேமெண்ட் நம்ம வந்து ஜியோ பிரைம் வந்து 99 ரூபானாக்கா அதில் வந்து 99 ரூபா கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 50 ரூபா வந்து கேஷ்பேக் இதில் வந்துடும். இது வந்து 50 ரூபா வந்து கேஷ்பேக் வந்தாங்க, மீது வந்து 49 ரூபா உங்கள் நீங்கள் ஸோ சிம்பிள் வந்து 49 ரூபாய்க்கு தான் நீங்கள் ஜியோ பிரைமை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இப்போ நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீஜர் கொடுத்துன்னா உங்களுக்கு ஜியோ பிரைமுக்கு வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுவோம் எலிஜிபிள் ஃபார் 50 ரூபா கேஷ்பேக் வச்சு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் 99 ரூபீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ப்ரொசீட் கொடுங்க. அப்புறம் வந்து நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டும் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துங்க. நான் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டும் கொடுக்குறேன், சார் டெபிட் கார்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு டெபிட் கார்டு நம்பரு, நேம் ஆன் கார்டு, நேம் வந்து யாரோட உள்ளோ அவங்க நேம் கொடுத்துங்க. எஸ்பிரி டேட்டு, சிவி நம்பர் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ அதாவது பேமெண்ட் பண்ணுறாங்க. பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோ பேமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ப்ளஸ் வந்து 50 ரூபா கேஷ்பேக் வந்துடும். நீங்கள் வந்து 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போ பண்ணால் நாங்கள் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கு மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக இந்த கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வாட்ஸ்அப்பு இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து டெக் லேப் சேனலுக்கு ஆதரவு இல்லைங்க. இதே போன்ற மற்ற டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட சேனலுக்கு ஆதரவு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.